வருங்கால மருத்துவ மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் சூர்யா நீட் அகாடமியின் வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம நீட் பிசிக்ஸ்ல இயக்கவியலினுடைய பார்ட் 2 வீடியோ பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே இயக்கவியல்ல பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அத பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஈர்பியல் இயக்கம். இங்கிலீஷ்ல மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படினு சொல்லுவோம். उयरते नाम இங்க நான் ஒரு பொருளை மேல போடுறேன், ஒரு பாலோ இல்ல ஏதோ ஒரு பொருளை நான் மேல போடுறேன். அந்த பொருளினால எவ்வளவு ஹைட் வரைக்கும் போக முடியுமோ அவ்வளவு ஹைட் வரைக்கும் அந்த பொருள் மேல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போன உடனே ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் அந்த உயரத்தை நம்ம h னு எடுத்துக்குவோம். எவ்வளவு உயரம் அந்த பொருளினால் மேல போக முடியுமோ அதை நம்ம h னு எடுத்துக்குவோம். இந்த குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் மீண்டும் அது எங்க வந்துரும்? பூமியை நோக்கி வரும். காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை. இங்க ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் மேல போகுது, பூமியை விட்டு வெளியில போகுதுனா அதற்கு நான் கொடுக்கும் விசை காரணம். நானா ஒரு ஃபோர்ஸ் விசை கொடுத்து அந்த பொருளை மேல போடுறேன். பட் மேல இருந்து ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்க ஒரு பொருள் கீழ பூமியை நோக்கி வருதுனா இதற்கு காரணம் என்னது? புவியீர்ப்பு விசை. பூமி அந்த பொருளை தன்னை நோக்கி ஒரு விசை ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குது. அதனால தான் மேல போன அந்த பொருள் கீழ வருது. சரிங்களா? ஓகே. ஏ சார், இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் போகுது. எல்லா பொருளும் கிலோமீட்டர் கணக்குல போலாம்ல. ஏ ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போய்டு கீழ வந்திருது அப்படினா அந்த குறிப்பிட்ட அதிகபட்ச உயரத்துல அந்த பொருளினுடைய திசைவேகம் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அதிகபட்ச உயரத்தை ஒரு பொருள் அடைந்தவுடன் அந்த பொருளுக்கான வேகம் திசை வேகம் என்ன ஆயிடும்? இடத்துல ஜீரோ ஆயிடும். அப்போ ஏதாவது ஒரு பொருளுக்கு வேகம் இல்ல அப்படினா வேகம் ஜீரோ ஆயிடுச்சுனா அந்த பொருளுக்கு அதுக்கு மேல நகர முடியாது. அப்ப அந்த பொருளுக்கு இதுக்கு மேல நகர முடியாது. அதனால தான் அந்த பொருள் எதை நோக்கி வந்திருது? திரும்ப பூமியை நோக்கி வந்திருது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதிகபட்ச உயரத்துல ஒரு பொருளினுடைய திசைவேகம் ஜீரோ. அப்ப கீழே திசைவேகம் இருக்குமா சார் அப்படினா கண்டிப்பா பூமியில எப்பவுமே ஒரு பொருளுக்கு திசைவேகம் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு வேகம் கொடுத்து தூக்கி போடுறேன். மேல இருந்து ஒரு பால் வேகமா வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்களே, நீங்க சொல்லுவீங்க, சொல்லும்போதே சொல்லுவீங்க பால் வேகமா வருதுடா அப்படி. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த வர்ற பாலுக்கு ஒரு வேகம் இருக்குன்னு அர்த்தம். கையில பட்டோன்னு நமக்கு வலிக்கும். அப்ப அந்த வேகத்தோட நம்ம கைய தாக்குதுன்னு அர்த்தம். அப்ப பூமியை அடையும் பொழுது பூமியில் ஒரு பொருளுக்கு என்ன உண்டு? திசைவேகம் உண்டு. ஆனால் அந்த பொருள் பயணிக்கும் அதிகபட்ச தொலைவில மேக்ஸிமம் ஹைட்ல அந்த பொருளுக்கு என்ன கிடையாது? திசைவேகம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் மனசுல நாம ஏத்துக்க வேண்டிய விஷயம், மேல அதிகபட்ச உயரத்துல ஒரு பொருளுக்கு v ஜீரோ, பூமியில ஒரு பொருளுக்கு v வந்து ஜீரோ கிடையாது. எந்த ஒரு மதிப்பா இருக்கலாம், ஒரு மீட்டர் பர் வினாடியா இருக்கலாம், அஞ்சு மீட்டர் பர் வினாடியா இருக்கலாம், பத்து மீட்டர் பர் வினாடியா இருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கலாம், ஆனா ஜீரோ கிடையாது. சரியா? அப்போ இதுதான் பூமினா. இங்க இருந்து ஒரு பொருளை நான் மேல தூக்கி போடுறேன், கீழே கண்டிப்பா நான் அந்த பொருளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு வேகம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். வேகத்தை நான் 10 மீட்டர் பர் செகண்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வேகம் என்னது? ஜீரோ மீட்டர் பர் செகண்ட். அம்மாவா, அதிகபட்ச உயரத்துல அந்த பொருளுடைய வேகம் என்னது? ஜீரோ. அப்ப 10 மீட்டர் பர் செகண்ட் வேகம் உள்ள ஒரு பொருள் பொருளின் வேகம் என்ன ஆகுது? குறைஞ்சு 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 ஒரு இடத்துல ஜீரோ ஆயிடுது. அப்ப ஒரு பொருள் மேல போக 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 அந்த பொருளுடைய திசை வேகம் என்ன ஆயிடும்? குறைஞ்சு ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அந்த பொருள் திசை வேகமே என்ன ஆயிடுது? ஜீரோ ஆயிடுது. அப்ப மேல போகும்பொழுது திசை வேகம் v வந்து குறையும். அதே மேல இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேல ஜீரோவா இருக்கு, கீழே வந்து 10. அப்ப வேகம் என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்ப கீழே வரும்போது வேகம் அதிகமாகும். இங்க 10 இருக்கா, இங்க 8 இருக்கும், இங்க 7, இங்க 5, இங்க ஒரு 4, இங்க ஒரு 2, இங்க ஒரு 1, இந்த இடத்துல 0. சோ வேகம் குறஞ்சு 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 0 ஆயிடும். மேல இருந்து வரும்போது இந்த இடத்துல 1, இங்க 3, இங்க ஒரு 5, இங்க ஒரு 7, இங்க ஒரு 8,
இந்த இடத்துல ஒரு 9 கீழே வரும்போது 10 ஆயிடும் சோ அப்போ மேலே செல்லும் பொழுது வேகம் குறையும் திசை வேகம் கீழே வரும்போது திசை வேகம் அதிகமாகும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் h அப்படிங்கற ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் ஒரு பொருளினால மேலே போக முடியும் இத நீங்க ரொம்ப டீடைலா புரிஞ்சுக்கணும் அடுத்து இதுல என்னென்னலாம் சார் சம்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி மேலே பால் போறது கீழே பால் வரது வச்சு என்னென்ன சம்ஸ்லாம் சார் கேட்பாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் விஷயம் பொருள் அடையும் உயரம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பொருள் அடையும் உயரம் பத்தி கேட்பாங்க ஒரு பொருளை நீங்க ஒரு வேகத்துல தூக்கி மேலே போடுறீங்க ஒரு திசை வேகத்தோட தூக்கி மேலே போடுறீங்கன்னா அந்த பொருள் எவ்வளவு உயரம் வரைக்கும் போகும் அந்த பொருளினால் அடையும் உயரம் அதாவது h கேட்பாங்க ஹைட் ரீச்ட் h கேட்பாங்க h க்கு மூணு ஃபார்முலா இருக்கு u ஸ்கொயர் பை 2g ஒரு ஃபார்முலா half g small t square ஒரு ஃபார்முலா 1 by 8 capital g t square ஒரு ஃபார்முலா u ஸ்கொயர் பை 2g half g small t square 1 by 8 g capital t square மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்கு ஒரு ஃபார்முலா படிக்கிறோம் அப்படினா அந்த ஃபார்முலால இருக்க ஒவ்வொரு டம் பத்தியும் ரொம்ப தெளிவா நாம புரிதலோட படிக்கணும் h அப்படிን இருக்கலையே அந்த மூணு ஃபார்முலாலயும் h னா என்ன ஒரு பொருள் அடைந்த உயரம் எவ்வளவு உயரம் அந்த பொருள் மேலே போகும் அப்படின்றது தான் h அப்படின்றது ரைட் u அப்படின்றது திசை வேகம் என்ன திசை வேகத்துல அந்த பொருளை நம்ம மேலே ஏறிறோம் அதாவது மீட்டர் பர் செகண்ட் திசை வேகம் சரிங்களா g அப்படின்றது புவி ஈர்ப்பு முடுக்கம் அதாவது பூமியினால அந்த பொருளில் ஏற்படும் முடுக்கம் முடுக்கம்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் திசை வேக மாற்றம் பை காலம் அப்ப அந்த பூமியினால பூமியினால் உண்டாக்கப்படும் ஈர்ப்பு விசையினால அந்த பொருள்ல திசை வேகத்துல ஏற்படுற மாற்றம் தான் என்னது முடுக்கம் சோ புவி ஈர்ப்பு முடுக்கம் இதனுடைய மதிப்பு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ன மதிப்பு g = 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பட் நம்ம ఫిజిక్స్ல சம்ஸ் போடும்போது 9.8 னு எடுத்தோம்னா நமக்கு கால்குலேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் னு போட்டுக்கறோம் 9.8 மாத்தி என்ன பண்ணிக்கிறோம் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படினு சொல்லி நம்ம போட்டுக்கறோம் அப்ப g = 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா அடுத்து t ரெண்டு t மென்ஷன் பண்ணிருக்கீங்க சார் ஸ்மால் t னா என்ன கேபிடல் t னா என்ன ஸ்மால் t அப்படினா இப்ப நான் ஒரு பொருளை கீழ இருந்து மேல போறேன்னு வெச்சுக்கோங்களே ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் அந்த பொருள் போகும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போகும் அந்த பொருளினால எவ்வளவு அதிகமா உயரம் போறதுக்கு கீழ இருந்து அந்த பொருள் மேல அந்த உயரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது அதுதான் ஸ்மால் t கீழ இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுதான் ஸ்மால் t சப்போஸ் நான் மேல இருந்து கீழ தூக்கி போடுறேன் அப்ப மேல இருந்து அந்த பொருள் கீழ பூமியை அடைவதற்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதுவும் ஸ்மால் t தான் அப்ப கேபிடல் t னா என்ன சார்னா இங்க ஆரம்பிக்கிற பொருள் மேல போகுது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் நான் தூக்கி போடுறேன் அந்த குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் மீண்டும் பூமிக்கே வருது போயிட்டு வர்றதுக்கு கீழ இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு அது திரும்ப கீழ வர்றதுக்கு from to சென்று வருதல் இது ரெண்டும் சேர்ந்து எடுத்துட்டா அதான் என்னது கேபிடல் டி சரிங்களா சோ ஒரு சைடு மட்டும் போகும் பொழுது நம்ம ஸ்மால் டி னு சொல்லுவோம் அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க போயிட்டு வருதுன்னா அது கேபிடல் டி னு எடுத்துக்கணும் அதுக்கு 1/8 ஜி கேபிடல் டி ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம படிக்க வேண்டியது இரண்டாவது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா பொருளின் திசை வேகத்தை பத்தி கேட்பாங்க பொருளின் திசை வேகம் சோ நமக்கு தெரியும் h = u2 / 2g னு இந்த 2g இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வரலாமா அப்ப என்ன கிடைக்கும் u2 = 2gh u2 = 2gh இதுல u = root of 2gh இதுதான் பொருளின் திசை வேகத்துக்கான ஃபார்முலா சோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு எப்படி நமக்கு கணக்கு கேட்பாங்க சம் கேட்பாங்கன்றத பத்தி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்கலாம் சோ இந்த நாலு ஃபார்முலா மட்டும் நீங்க தரவா தெரிஞ்சுக்கிட்டா போதும் h = u2 / 2g h is equal to half g small t t square h is equal to 1/8 g capital t square u square is equal to 2gh illana u is equal to root of 2gh so sums or some example ku paakala oru porul meter per vinadi
என்ற திசைவேகத்தில் மேல் நோக்கி எரியப்படுகிறது. ஒரு பொருள் 9 மீட்டர் பர் வினாடி என்ற திசைவேகத்தில் மேல் நோக்கி எரியப்படுகிறது. மேல் நோக்கி எரியப்படுகிறது. அது அடைந்த உயரம், அது அடைந்த உயரம் என்ன? இந்த பொருள் மேலே அடை மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைகிறதற்கு அந்த அந்த அடைந்த உயரம் என்ன, அந்த பொருளால் எவ்வளோ உயரம் வரைக்கும் போக முடியும்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? மீட்டர் பர் வினாடி, அதாவது மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பொருளில் என்ன வெலாசிட்டி, வேகத்தில் தூக்கி எறிகிறோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ U = 9 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 9 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் அந்த பொருளை தூக்கி எறிகிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ U கொடுத்துட்டாங்க. அது அடைந்த உயரம், ஹைட் கேட்குறாங்க. ஸோ யூ கொடுத்து ஹெச் கேட்டால் என்ன ஃபார்முலா? H = U²/2G. அப்போ H = U என்னது? 9. அப்போ 9² / 2 × G என்னது? 10. அப்போ 9² 9 × 9 எழுதுங்க, / 2 × 10. ஸோ 9 9 சார் என்ன கிடைக்கும்? 81. 2 × 10 = 20. ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4.0 வரும், 01 அந்த மாதிரி வரும். 4.01 மீட்டர். சரிங்களா? சப்போஸ் இந்த உயரத்தை அடைவதற்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டாங்கன்னா, கீழேருந்து தூக்கி போடுறோம் மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அந்த குறிப்பிட்ட உயரத்தை அடைவதற்கு ஆகும் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸ்மால் டி கேட்குறாங்களா கேபிட்டல் டி கேட்குறாங்களா? இங்கே நமக்கு ஸ்மால் டி தான் கேட்குறாங்க. ஏன்னா கீழேருந்து மேலே ஒன் டைரக்ஷன், ஒரு பக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க. எப்பவுமே போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு தான் கேபிட்டல் டி. அப்போ ஸ்மால் டி கேட்குறாங்க. ஸ்மால் டி வச்சு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? H = ½ G small t² சரிங்களா? அப்போ ஹெச் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 4.01. ரவுண்ட் ஆஃப் 4 எடுத்துக்கலாம். அப்போ 4 = ½ G value வந்து 10 T². ஸோ இங்கே கேன்சல் ஆகிட்டா 5. அப்போ 4 = 5 T². T² = 4, 5 divided வந்துடும். T = √4/5 seconds, 4/5 வினாடி. அவ்வளோதான். ஸோ 4 ஃபார்முலா தெளிவாக படிங்க போதும். H = U²/2G, H = 1/2 G small t² H = 1/8 G capital t². V = √2GH. சரிங்களா? திசை வேகம், அடைந்த உயரம், மேலே போகிறதுக்கு மட்டும் காலம், மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான காலம் கேபிட்டல் டி. இந்த 4 லெட்டர்ஸை வச்சு இந்த 4 ஃபார்முலாஸ் படிங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் 12 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பல போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரோம். நீட்டுக்கு தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம சூர்யா நீட் அகாடமியில் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ.